வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2014 இருந்து 2022 வரைக்கும் குரூப் டூல தனி வெட்டியில எப்படிலாம் குவஷன் கேட்டிருக்கான் அப்படின்றத நம்ம ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். நான் வந்து ஒரிஜினல் கேள்வியே எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து நான் 2018 இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 2018 டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா 185வது கேள்வியா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் என கேட்டிருக்காங்க. சோ மடங்க பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மடங்க பேஸ் பண்ணி கேட்டா ரொம்ப ஈஸிங்க. ஒண்ணு இல்ல, மடங்குல ஒண்ண கழிச்சுக்குங்க. உதாரணத்துக்கு மடங்க நான் x னு வெச்சுக்கறேன், சரிங்களா? எப்பவுமே மடங்குல ஒண்ண கழிச்சி 100 பிரிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் 1 ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான். எதை கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்துருங்க. அவ்வளோ ஆன்சர். இது சுருகுன ஆன்சர், புரியுதுங்களா? மடங்கில் ஒன்று கழிச்சு 100 பெருக்கி ஆண்டோ பர்சன்டேஜோ குவஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை வகுத்துட்டா ஆன்சர். போலாமா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா 8% ஆண்டு வட்டியில் 3 மடங்காவதற்கு. 3 மடங்கா? 3 இந்த பாருங்க, எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ 3 ஒன்று போனால் 2, 2வோட 100 பெருக்குனா 200, கரெக்டா? இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் என்ன சொன்னேன், ஆண்டோ பர்சன்டேஜோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து பர்சன்டேஜ் 8 கொடுத்துருக்காங்க, அந்த 8 அப்படியே வகுத்துருங்க. சுருகுனா ஆன்சர். போலாமா? இதுல 14, இதுல 100, அதுக்கப்புறம் இதுல 2, இதுல 50, மறுபடியும் இதுல 1, 50ல 25. ஆன்சர் 25 இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பில பர்ஃபெக்டா இருக்குது. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதாங்க. மடங்கு பேஸ் பண்ணி கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம். இதே மாடல் இதை பாருங்களேன், 2017 குரூப் 2 எக்ஸாமில் 119வது கேள்வியாக எடுத்து பாருங்கள். எத்தனை ஆண்டு முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசல் 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்காகும்? அதுக்கு ஆப்ஷன் பியில் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2017லையும் 2018லையும் சேம் கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இது மாதிரி சில கேள்விகள் அப்படியே கேட்டுருவாங்க, சரிங்களா? அடுத்த கேள்விங்க, அடுத்தது இதே மடங்கில் இருக்கிற ஒரு க்வெஸ்சன் பார்த்துட்டு நான் வந்துடுறேன். இதை பாருங்களேன், 2016 குரூப் டூவில் 16, 17, 18 மூணு குரூப் டூவாக மடங்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 197வது கேள்வி பார்த்தா 8% தனி வட்டியில் ரூபாய் 2000 என்ற தொகை இரட்டிப்பாக மாறுவதற்கு காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இரட்டிப்பு அதுதான் 2 மடங்கு, சரிங்களா? ஸோ 8% 2000 வந்து 2 மடங்காக மாறணும், அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதுதான் கேள்வி, சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இது அசல்லாம் தேவையில்லை, மடங்கை பேஸ் பண்ணி கேட்டாவே மடங்களை ஒன்று கழித்து 100 பெருக்கி ஆண்டோ பர்சன்டேஜை கொடுத்துருப்பாங்க, அதை வகுத்துட்டா ஆன்சர். அப்படி தானே நான் சொன்னேன். அப்போ 2 ஒன்று கழிச்சுக்கிட்டா 100 ஒன்றாவது 100 பெருக்குனா 100 தான் வரும். புரியுதா நான் சொன்னது? மடங்களை ஒன்று கழித்து 100 பெருக்கிட்டேன், சரியா? நெக்ஸ்ட்டு 8% கொடுத்துருக்காங்க, 8 வகுத்துருங்க, அவ்வளோதான். இது சுருண ஆன்சர்ப்பா. இதில் 14, இதில் 50, இதில் 2, இதில் 25. ஸோ இதில் 25 பாதினா ஒரு, ஏன்னா 25 வகுத்தல் 2 வருது, 25 12 அப்படின்னு எழுதலாம். 12.5 அல்லது 12.1/2 எழுதலாம். ஸோ 12 இது பாருங்க, ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்கு. தெளிவாக புரியுதுங்களா? சிம்பிளான கணக்கு தாங்க, சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி நான் முதல் கேள்வியிலேருந்தே வந்துடுறேன், ஈஸியாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக 3 கணக்கு நடத்தினேன். ஸோ இதுக்கப்புறம் முதல் 2022 வருவோம், தெளிவாக இருக்கும், சரிங்களா? 144வது கேள்வியாக 2022 குரூப் டூவில் கேட்டிருக்காங்க. பின்வரும் நற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஒரு ஆண்டுக்கு 10% என்ற விதத்தில் தனியட்டி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட 1000 இருக்கு, அதை நீங்கள் 1 வருஷத்துக்கு ஒரு பேங்க்கில் போடுறீங்க, அந்த பேங்க்கில் 10% தராங்க அப்படின்னு, எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வட்டி உங்களை க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வட்டி க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இப்போ அசல் எவ்வளோ 1000 அதை அப்படி வச்சுங்க, 1000 பக்கத்துலேயே பர்சன்டேஜை பெருங்க, பர்சன்டேஜ் 10 கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஆண்டை பெருகுங்க, ஆண்டு எத்தனை ஆண்டு, ஓராண்டுன்னு கொடுத்துருக்காங்க எழுதி தேரியா, சரிங்களா? ஓராண்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு நான் போன கணக்கு கிளாஸ்லேயே சொன்னேன், அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா 2-0 கேன்சல் பண்ணோம், இருக்குது பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பெருகுனா ஆன்சருங்க.
நூறாக கூட ஒன்று பிறகுன்னா 100, மறுபடியும் நூறாக கூட ஒன்று பிறகுன்னா 100, அப்போ 100 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க, இதை பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. க்வெஸ்சன் ரொம்ப ஈஸி, சரிங்களா? இது என்ன சொல்கிறேன், அசலாக கூட வந்து, அதாவது அசல் பர்சன்டேஜ் ஆண்டு கொடுத்துட்டு வட்டி கேட்டால் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் நான் ஒரு 10 கணக்கு நடத்தியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா 2024 குரூப் 2 தனி வட்டினே இருக்கும், அதில் போய் பாருங்கள். இதெல்லாம் நிறைய கிளாஸ் எடுத்திருப்பேன், சரிங்களா? அடுத்துதான் இந்த கேள்வி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இதுவாக கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், சிம்பிள் தான். இதில் என்னென்னா, ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் சதவிகித வட்டி விதத்தில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதம் ரூபாய் எக்ஸ் எனில் அசலின் மதிப்பு டேஷ் ஆகும். என்ன நம்பர் கொடுக்கறதுக்கு பேர் அப்படி கொடுத்துட்டான், இப்படி நம்ம சும்மா எழுதுகிறோம் பாருங்களேன். 10% ஒரு ஆண்டில் 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வருது, அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எல்லாமே நான் ஃப்ளூக்கில் போடுறேன், சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரியறதுக்காக, சரியா? ஸோ என்னது, ஒரு ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து 200 ரூபா கிடைக்குதுன்னா அசல் கேட்குறாங்க, சரிங்களா? நான் இதை வச்சு போடுறேன், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்எல்லாம் வச்சு சொல்கிறேன், எக்ஸ்லாம் வச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம், ஆனால் குஷில் அசல் தான் கேட்டிருக்காங்க, அதனால் அசலை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இதுக்கு பக்கத்துலேயே பர்சன்டேஜை பெருகணும். நான் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்படின்னா 2 0 கேன்சல் பண்ணுன்னு சொல்லுவேன், ஆனால் இதில் வந்து அசல் தான் க்வெஸ்சன் கேட்டதால் அந்த 2 0 கேன்சல் பண்ணோன்னா அப்படி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததான் ஆண்டு பெருக்கணும், 6 2 ஆண்டு அப்படின்னு நான் வச்சுருக்கேன், சரிங்களா? இதுக்கு வட்டி சொல்லிட்டா 200 ரூபா, இது இப்படி எழுதிக்கிறேன், புரியுதா பாருங்கள்? இங்கே அசல், அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ், அதுக்கு பக்கத்தில் ஆண்டு, ஈக்குவல் டு வட்டி, ஓகேவா? ஓகே, இப்போது எனக்கு இந்த எக்ஸ் வேணும், அதாவது அசல் வேணும். அசல் வேணும்னா அந்த பெருக்கல் இருக்கிற 10 2 ஈக்குவல் டு இன்னாண்ட வந்துடும். இந்த மாதிரி அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டால் மேலே 100 பெருகணுங்க, இதான் செகண்ட் டைப், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் கீழே வந்ததால் மேலே 100 பெருகிட்டேன். இப்போ இதை சுருங்கினா ஆன்சர் அவ்வளோதான், சரிங்களா? இந்த ரெண்டு கேன்சல், 100 100, இந்த 10 இந்த 10 10 கேன்சல், அப்போது 10 இங்கே ஒரு 100 1000 ரூபா அப்படின்னு வரும், அப்போது அசல் 1000, அவ்வளோதான். ஃபார்முலா இதுவும் பயன்படுத்தலை, சரிங்களா? இப்போ நான் எப்படி ப்ரொசீஜர் போட்டேன்னு தெரியுதுங்களா? ஸோ வட்டியை க்வெஸ்சனாக கேட்டாங்கன்னா போன டைப் இந்த மாதிரி போட்டுடணும், சரிங்களா? இதே வந்து வட்டி கொடுத்துட்டு அசலோ பர்சன்டேஜ் ஆண்டு கேட்டா இப்படி போடணும், ரெண்டு டைப் தான் நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். இது நான் ஜென்ரலாக எடுத்து போட்டேன். இப்போ இதில் என்னன்னா, இங்கே பாருங்களேன், நான் அப்படியே எழுதுறேன், அசல் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் பிறகுனும் பசல் எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ்னு கொடுத்துருக்கான். அடுத்தது ஆண்டு பிறகுனும் ஆண்டும் எக்ஸ்னு தான் கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் இதோட வட்டி வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்கான், இதை எழுதிக்கினேன், சரிங்களா? இப்போ எனக்கு என்ன தேவை, அசல் வேணும், கரெக்டாக இந்த எக்ஸ், இந்த இது எக்ஸ்னே வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் இது அசல் ஆன்னு வச்சுங்க, சரிங்களா? அசல் வேணும். அப்போ பெருக்கல் இருக்கிற இந்த எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன பார்க்க போனால் வகுத்தலாக மாறிடும். நான் என்ன சொன்னேன், அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டால் மேலே 100 பெருக்கு சொன்னேன். இப்போ இங்கே பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு, அதனால மேலே 100 பெருகிட்டேன். அப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு கேன்சலா, அப்போ மீதி என்ன இருக்கும், 100 வகுத்தல் எக்ஸ்னு இருக்கும், அவ்வளோதான் கேன்சல். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் பி தான் சரியானபடி, புரியுதா? ஸோ நம்ம ஷார்ட்கட் நீங்கள் போட்டாவே அவன் எப்படி அவங்க க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? சிம்பிள் தான், ஓகே, தெளிவாக புரியுதுங்களா? அடுத்ததுங்க, அடுத்தது இதை பார்த்துருமா, இங்கே பாருங்கள், இந்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இது ஒரு பெரிய க்வெஸ்சன் தான், 150வது கேள்வி, 2022 குரூப் 2 கேட்டு வச்சுருக்காங்க. குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 52,000 கடனாக பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனாக ரூபாய் 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதம் விகிதத்தில் அவர் கடன் பெற்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீ குமார்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாய் கடன் வாங்குறாருங்க அவசரத்துக்காக, 4 வருஷத்துக்கு அப்புறம் 79,040 ரூபான்னு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. அப்போ இது நீங்கள் படிக்கும்போது தெரியும், 79,040 ரூபான்னா இதில் அசலும் வட்டியும் சேர்ந்து மொத்தம்
மொத்தமாக 79,040 கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வட்டி அதாவது தனி வட்டி வாங்கியிருப்பார், அதாவது அது எப்படி சொல்கிறது 52,000 ரூபாய்க்கு 79,040 கொடுக்குறாரு வட்டியும் முதலமாக அவர் எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. குவஷின் புரிஞ்சிடுச்சா? ரைட்டுங்க. எனக்கு என்னென்னா வட்டி வேணுங்க, தனி வட்டி. சரிங்களா, இப்போ 52,000 ரூபாய் அசல் இருக்குது, 79,040 ரூபான்றது தனி வட்டி அசலும் சேர்ந்து இருக்கு. அப்போ இதில் அந்த 79,040 52,000 நான் கழிச்சிட்டா எனக்கு மீதி வரக்கூடியது வட்டி, கரெக்டாக இல்லையா? வட்டி வச்சு தான் கணக்கு போட முடியும். அப்போ மனசுலேயே கழிங்க, 79,040 52,000 கழிச்சா 2,704 ரூபா அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? கரெக்டு. சரியா, அது பாருங்கள், நான் அதை இங்கே எழுதிக்கலாமா? இல்லை இல்லை, ஆமாம், 27,200 இல்லை 27,040 வரும். ஆமாங்க ஆமாங்க, கரெக்டு கரெக்டு. ஓகேங்களா? ரைட்டு, நான் தான் நம்பர் சொல்லிட்டு. ஓகே, கழிச்சு பார்த்துங்க. ஓகே, இப்போ போடலாமா? அசல் 52,000 இருக்குங்க. சரிங்களா, இதுக்கு பக்கத்திலே பர்சன்டேஜ் பறக்கணும். ஆனால் பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டிருக்கான். நான் போன கொஷன்லேயே சொன்னேன், பர்சன்டேஜ் வந்து ஒரு கொஷினாவோ இல்லை அசல் ஒரு கொஷினாவோ கேட்டிருந்தா நீங்கள் 2 ரூபாய் கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்களா, இதுக்கு பக்கத்தில் ஆண்டு பெருக்கணும், 4 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஈக்குவல் டு இதுக்கான வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 27,040 அப்படின்னு. ஓகேங்களா, இது வரைக்கும் புரியுதா? புரியுது. இப்போ எனக்கு இந்த எக்ஸ் வேணும், அதாவது பர்சன்டேஜ் வேணும். அப்போ 52,004 ஈக்குவல்டுக்கு இன்னாண்ட கொண்டு போனால் வகுத்தலாம் ஆகிடும், பெருக்கல் இருக்கு இன்னாண்ட போனால் வகுத்தலாம் மாறிடும். ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், 27,040 டிவைடட் பை 52,000 × 4. புரியுதுங்களா? ஓகே, இப்போ கீழே அசலோ பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று வந்திருந்தா மேலே வந்து 100 பெருகணும்னு சொன்னேன், 52,000 அசல், அதனால மேலே 100 பெருகிட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க, இது சுருகணும் ஆன்சர், அவ்வளோதான். சரிங்களா, பாருங்க, இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 1 இல்லை இப்படியே போடுவோம், இதில் பாதி 2, 2,704 பாதி 1,352 கரெக்டாக 1,352 அப்படின்னு வரும். இதில் பாதி 2ங்க, 2ல பாதி 1ங்க, 4ல பாதி 2ன்னு போட்டாச்சு, 2ல பாதி 1. சரிங்களா, நான் அப்படியே பாதி பாதியாக மாற்றிட்டு வரேன். அதை நீங்கள் கழிச்சிக்கனா எவ்வளோ வருதுன்னா 676 அப்படின்னு வரும். 676 பெரிய நம்பர் தான், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண ரொம்ப ஈஸி. சரிங்களா, இப்போ இந்த 52 நான் பாதியாக மாற்றிடுறேன், 26 அப்படின்னு வரும். சரிங்களா, 26 வந்துருச்சு. இப்போ வந்து 676 ஆமாம், 676 பாதி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 300 நான் இங்கே எழுதுறேன், 338 கரெக்டாக, கரெக்ட், மனசுலேயே கழிங்கப்பா, கரெக்ட், கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக கழிங்க. அதுக்கடுத்து இதில் பாதி 13 வருங்க. இப்போ இந்த 338 பாதி 169 அவ்வளோதான், 169 கரெக்ட், கடைசி கட்டை வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், ஓர் 13 13 இதில் வந்து ஓர் 13 13 வரும் கரெக்டாக, மீதி எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது, பக்கத்தில் போடுங்க, 39 வரும். ஓர் 13 13 2 3 13 3 13 39 கரெக்டாக, அப்போ 3 அப்போ 13 அவ்வளோதான் ஆன்சர், 13 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. என்ன இது, அடிக்கிறதுக்கு தான் நேரம் ஆகும் கரெக்டுங்களா, மற்றபடி ஈஸி, பெரிய நம்பராக இருக்கிறதால அடிக்கிறதுக்கு டைம் போனால் போதும். சரிங்களா, ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். ஒரு 4-5 கணக்கு தாங்க கடினமாக புக்கில் கொடுத்துருக்காங்க, அதில் இது ஒரு கணக்கு. சரிங்களா, கடினம் அப்படின்னு சொல்கிறது நம்பர் பெருசுனால தான் கடினம், மற்றபடி ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஓகேப்பா. அதுக்கு அடுத்தது இந்த கணக்கு, இந்த கணக்கு நடத்துறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கணக்கு இங்கே நடத்திட்டு வரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. 2019 குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்கான் பாருங்களேன், 197வது கேள்வியா, ரூபாய் 5,000 அசலுக்கு 16% சொல்லிட்ட 16 மாதங்களில் ரூபாய் 1,600 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி விகிதத்தை காண்க. என்ன சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் இருக்குது, 16 மாதத்துக்கு அப்புறம் 1,600 ரூபாய் தனி வட்டியாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முழுக்க முழுக்க இது மாதத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதத்தை நான் என்னவா மாற்ற போகிறேன்னா வருஷமாக மாற்றிட்டா கணக்கு ஈஸிங்க. எப்படி இதை பாருங்களேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். முதல்ல இந்த 16 மாதத்தை வருஷமாக மாற்றிருப்பறேன். எப்போவுமே இப்போ நம்ம ஏன்னா இப்போ அசல் 5,000 ஆமாம், இந்த 5,000 வச்சுப்போம், அசலுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் வைப்போம், பர்சன்டேஜ் கொஷனில் கேட்டிருக்கோம் எக்ஸ்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆண்டு பெருகும், இந்த இடத்துல ஆண்டு பெருகலான்னு பார்த்தா எங்கள் மாதம் 16 மாதம் கொடுத்துட்டோம், ஆண்டு தான் இந்த இடத்துல பெருகணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டா எனக்கு இந்த ஷார்ட்கிட்டில் போட்டுடலாம். ஓகேவா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டு இந்த 16 மாதத்தை
நான் வருஷமாக மாற்றுப்பறேன். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்களேன், இப்போ 16 மாதன்றத்தை நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு வருடம் அப்படின்னு எழுதலாம். மீதி எவ்வளோ இருக்கும்? ஒரு வருஷம்னா 12 மாதம், மீதி 4 மாதம் இருக்கும். 16னா 12 போயிடுச்சுன்னா மீதி 4 மாதம் இல்லையா, 4 மாதம். ஒரு வருடம் 4 மாதம்னு சொல்லலாம். கரெக்டா? கரெக்ட். இது வரைக்கும் புரியுதா? புரியுது. அதுக்கு அடுத்தது, இந்த 4 மாதத்தை நீங்கள் 12 வகுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 4 மாதத்தை சொல்கிறேன். வருஷம்தான் முழுசாக ஒரு வருஷம்னு ஆயிடுச்சு, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மீதி 4 மாதம்னு இருக்கு இல்லையா, அந்த 4 கீழே நீங்கள் 12 போட்டிங்கன்னா வருஷமாக மாறிடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் ஒரு நாள் இல்லைன்னா இதில் 12, இதில் 16, இதில் 1/2, இதில் 3/5 அப்படின்னு வரும். கரெக்டாக? கரெக்ட். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஒரு வருடம், ஒரு வருடம் 1/3, அவ்வளோதான். ஒரு ஒன்று 1/3 வருஷம். இப்போ இது ஒரு கலப்பினத்தில் இருக்குது. இது வரைக்கும் புரியுதுங்களா? நான் சுருகுனது, ஒரு வருடம் 4 மாதம், அந்த 4 கீழே 12 வகுத்துட்டா எனக்கு என்னவாக மாறிடுனா வருஷமாக மாறிடும். அப்போ 1/3 வருது. அப்போ 1/3 வருஷம். இதை வச்சுன்னு கணக்கு போட முடியாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், கலப்பினத்தில் கணக்கு போட முடியாது. இதை பின்னமாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற ஒன்றா அவட பெருங்க. ஓர் 3/3 வரும். இந்த 3 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டுங்க, 4/3 வரும். அப்போ 4/3 வருடம், அவ்வளோதாங்க. ஸோ 16 மாதத்தை நான் 4/3 வருஷமாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எழுதலாமா? அசல் 5000 அப்படியே எழுதிக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் பெருகணும். பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான், அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டு வந்து 4/3, அதாவது 16 மாதத்தை 4/3 ஆண்டாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? இது ஈக்குவல் டு 1600 இது வட்டி, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வருஷமாக மாத்திரம் நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸ் தேவை. அப்போது இந்த ஒரு ஸ்டெப் இது 1600 டிவைட் பை இங்கே 5000 அசல் இன்ட்டு 4/3. ஓகேவா? புரியுதுங்களா? இந்த 5000 4/3 ஈக்குவல் என்னென்னு போனால் பகுத்தலாம ஆகிடும். இதில் ஒரு விஷயம் சின்னதாக இருக்குதுங்க, இதுவும் நான் உங்களுக்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்ன வரக்கூடாது, ஒரு வகுத்தில் கீழே இன்னொரு வகுத்தில் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தலைகையை போட்டு பெருக்கணும். அதாவது லாஸ்ட்டாக 3 இருக்கு பாருங்கள், 3 எத்துமே இங்கே வச்சுக்கணும், 4 கீழே இருந்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இது புரியுதுங்களா? நான் சொல்கிறது இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் அயிச்சிட்றேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, 4 இங்கிட்டே இருக்கும், 3 மட்டும் இங்கே போயிடும், தலைகையே போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன், அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டால் மேலே 100 பேருக்கு சொன்னேன், கேர்ஃபுல்லாக போடுங்க. 5000ன்றது அசல், அது கீழே வந்துருச்சு, அதனால் மேலே 100 பேருக்கிட்டேன். இப்போ இதை சுருகுனா ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 1 4 4 நன்னாங்கு 16. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 50 50 50 100, சரிங்களா? 4 3 12 12 2 24, அவ்வளோதாங்க. 24 ஆப்ஷன் டி தான் சரியானது. இப்போ பாருங்களேன், ரொம்ப ஈஸிங்க. ஸோ நம்ம ஃபார்முலாலாம் எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொல்கிற கான்செப்டில் நீங்கள் போய் அதை தான் உக்கார வச்சுட்டு ஈக்குவல் டு கரண்ட பக்கம் எடுத்துமே சுருக்குனாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ பாருங்களேன், நம்மளுடைய கொஸ்டின்லேயே ஒரு இது கேட்டிருக்கான், இதை இதுக்கு வந்துடுவோம் சரிங்களா? 2022 இதை பாருங்கள், 195வது கேள்வி கேட்டிருக்காங்க. அசல் ரூபாய் 48000 ஆனது 2 ஆண்டு 3 மாத காலத்திற்கு பின்பு தனி வட்டி மூலம் 55560 ஆக உயர்ந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, செம ஈஸி. ஸோ முதல்ல தான் என்னவோ கிளியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போ ரொம்ப ஈஸி. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஆண்டு 3 மாதம்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை முழுசாக வருஷமாக இருந்தால் தான் கணக்கு நம்ம ஷார்ட் கட்டில் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் போன கணக்கில் சொன்ன மாதிரி இதில் செய்யணுமா? முதல்ல இப்போ செய்வோம். 2 ஆண்டு 3 மாதம்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 மாதத்துக்கு கீழே நீங்கள் 12 வகுத்துட்டிங்கன்னா அது ஆண்டாக மாறிடும். கரெக்டாக? 1 3 3 4 3 12, அப்போ 2 1/4 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ 2 1/4ன்றது கலப்பினத்தில் இருக்குது, ஆண்டு தான். ஆனால் கலப்பினத்தில் கணக்கு போட முடியாது. அப்போ மனசுலேயே என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற 4 சைடில் இருக்கிற 2 கூட பெருங்க. 1 4 4 இருந்தாங்க 8 100, 8 கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது பெருங்க. அப்போ 9/4, அவ்வளோதாங்க. ஸோ அப்போ 9/4 ஆண்டு, அவ்வளோதான். 2 வருடம் 3 மாதத்தை 9/4னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ வாங்க கணக்கில் போகலாம். முதல் அசல் 48000 சொல்லிட்டாங்க, அதை நான் எழுதிக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும். பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஆண்டு எழுதணும். 2 ஆண்டு 3 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆண்டு 3 மாதத்தை 9/4 வருஷம் அப்படின்னு மாற்றிட்டேன், ஆண்டாக மாற்றிட்டேன். ஈக்குவல் டு இப்போது வட்டி போடணும்.
கரெக்டாக கரெக்டு. வட்டி போலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் 55,560 கொடுத்துருக்காங்க. மனசுலே கழிங்க, 55,560 48,000 போச்சுன்னா 7,560 அப்படின்னு வரும். அவ்வளோதான், இப்போ இதை வட்டி எழுதிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த வேலைக்கு தான் கொஞ்சம் ஸ்டெப்பு, ஆனால் இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு, ஆன்சர் வந்துடும். முடிஞ்சால் இங்கே சுருக்கு முடிஞ்சால் சுருக்கிடுங்க, எல்லாம் ஈக்குவல் கண்ணன் பக்கம் எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்போ இருங்க, ஒரு நாள் 28,000 அப்படின்னு வரும் சரிங்களா. ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம், 7,560 கீழே இங்கனுக்கு எக்ஸ் வேணும். அப்போ இந்த 12,000 9 ஈக்குவல் டு கண்ணன் போனால் வகுத்தலாம ஆகிடும். அப்போ 12,000 9 ஈக்குவல் டு கண்ணன் வந்துடும். ஏன்னா நம்ம 4 அடித்தாச்சு, சுருகு முடிஞ்சால் சுருகுங்க, எல்லாம் கீழே வந்துடுங்க சரிங்களா. ஓகே, இப்போ அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டால் மேலே 100 பெருகணும். இங்கே வந்து 12,000 அசல், ஏன்னா இங்கே 48,000 தான், அது அடிச்சுப்பட்டுருச்சு. இப்போ 12,000 வந்திருக்கு, அது அசலை குறிக்குது, அதனால் மேலே 100 பெருகிட்டேன். இப்போ சுருக்குங்க, ஆன்சர் பாருங்கள். ஸ்டெப் ரொம்ப ஈஸிங்க, 0 கேன்சல், 0 கேன்சல், 0 கேன்சல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் 3 அடிக்கிறேன், 3 9 கரெக்ட். அதுக்கப்புறம் 3 6 மீதி 1 இருக்கும், பதில போடுங்க, 15 வரும். 5 3 5 கரெக்ட், மீதி இங்க மீதிலாம் கிடையாது, 5 3 5 அடிபட்டாச்சு, 6 இருக்கு, 3 3 3 6 அப்படின்னு வந்துடுது. கரெக்டா கரெக்ட்பா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 12 அடிக்கிறேன், 12 24 ரெண்டு வாட்டி கரெக்டா, 25 24 போனால் மீதி 1 இங்கே போகிறங்க, 12 வரும், 12 அவ்வளோதான். ஸோ எனக்கு 12 தெரிய டக்குன்னு அடிச்சிட்டேன் சரிங்களா. அடுத்தது 3 3 7 3 21 அவ்வளோதாங்க. 7% எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. புரியுதுங்களா, பெரிய கணக்கெலாம் கிடையாது. நீங்களே பாருங்கள் என்ன இதில் ஸ்டெப்பு, என்ன நம்பர் பெருசாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ஸ்டெப்பு மாதிரி தெரியுது. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், அசல் பர்சன்டேஜ் ஆண்டு கொடுத்துட்டு வட்டி கேட்டாங்கன்னா 3 பெருக்கி 2 கேன்சல் பண்ணுறேன், 2 கேன்சல் பண்ணி 3 பெருக்கிடுங்க, முடிஞ்சிருச்சு, அதான் வட்டி. இல்லை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கொடுத்துட்டு அசலையோ பர்சன்டேஜையோ ஆண்டியோ ஒரு க்வெஸ்சனாக கேட்டாங்கன்னா, இப்போ இதில் எழுதுகிற மாதிரி எழுதி ஈக்குவல் டு கணக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்துட்டு மேலே 100 பெருக்கிட்டு சுருக்குனா ஆன்சர். ஸ்டெப்பு ஒன்று தான் சரியா, ரெண்டு டைப் வச்சு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கணக்குங்க, அடுத்தது எல்லாம் பார்த்தாச்சு. இங்கே பாருங்களேன், 2016 குரூப் டி எக்ஸாம் எடுத்துக்கலாம், 154 கேள்வியாக கேட்டிருக்காங்க. ரூபாய் 800 என்ற தொகை 3 தனிவட்டி வீதம் 920 என்று ஆகிறது. தனிவட்டி வீதம் 3% அதிகரித்தால் 800 கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் என்னென்னா, ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட 800 இருக்குது, நீங்கள் எத்தனை ஒரு பேங்க்கில் போடுறீங்க, அந்த பேங்க்கில் தனிவட்டியில் 3 அப்புறம் 920 வரும் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 920 அசலும் வட்டியும் குறிக்குது ஓகேவா. ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், சரி அப்படின்னு 800 கொடுத்துட்டு நான் ரிசிப்ட் வாங்கிக்கின்னு போயிடுறாரு. போயிட்டுனே அந்த ஆஃபீஸர் அப்டேட் பண்ணும்போது அதில் ஒரு ஹெட் ஆஃபீஸர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துது. என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி போடுறவங்க எல்லாருக்கும் ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி ஏதோ ஒரு பேங்க்கில் ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு, அது கணக்கு பண்ணி தான் 920 வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3% இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ என்ன பண்ணணும் அந்த ஆஃபீஸர், அந்த 800 மூணு வருஷத்துக்கு 3% எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கணக்கு பண்ணி இந்த 920 கூட்டினா வேலை முடிஞ்சிருச்சா. புரியுதா நான் சொல்கிறது, அதான் குவஷன் சரியா போச்சா. அப்போ இப்போ எனக்கு என்ன வேணும், 800 அசல் எடுத்துக்கிறேன், இதாக கூட நான் என்ன பண்ண போகிறேன், 3% இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, அதை பெருக போகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும், 2 கேன்சல் பண்ண பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆண்டை பெருக்கணும், 3 கரெக்டா கரெக்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, 3 9 9 8 எவ்வளோங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ 9 8 எவ்வளோன்னு பார்த்தினா 72. உங்களுக்கு ஒரு வேளை 9 8 எனக்கு டக்குன்னு வரல சார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, 9 8 10 8 மாற்றுங்க, 80 வரும், 80 ஒரு 8 கையிலுங்க, 72 வரும், அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு, பெருக்கு தெரிஞ்சவங்க பெருக்குங்க, இல்லைனா 9 விட எதை பெருக்க போகிறீங்களோ அதுக்கு பார்த்து ஒரு 0 போட்டு அதே எண்ணெய் கழிச்சுங்க. அப்போ 8 நான் பெருக்க போகிறேன், 8 பார்த்து ஒரு 0 போட்டால் 80, 80 ஒரு 8 கழிச்சா 72, அவ்வளோதான் சரிங்களா. ஓகே, இப்போது 800 3% 3 72 அதிகரிக்குது. ஆல்ரெடி அந்த ஆஃபீஸர் 920 கணக்கு பண்ணி வச்சுருந்தார், அதான் கூட 72 கூட்டுங்க, கூட்டினா 2 7 8 8 9 9 992.
ரெண்டு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இதை பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு, அவ்வளோதான் ஆன்சர். தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்தது இது பாருங்களேன், 2014 குரூப் டூவில் 191வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. நான் ப்ரூஃபோடு நடத்திட்டு இருக்கேன், தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் ₹1000 ஆனது 1150 ஆகிறது. 3% கூடுதல் வட்டி வீதம் இருப்பின் தற்போதைய மதிப்பு அப்படின்னு மொத்த மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரொம்ப ஈஸி, நீங்களே பாருங்கள். உங்ககிட்ட ₹1000 இருக்குது, 3 வருஷத்துக்கு ஒரு பேங்க்கில் போடுறீங்க தனி வட்டியில், 3 வருஷத்துக்கு அப்புறம் 1150 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்தா ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 1000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு 3% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை 1150 கூட கூட்டிட்டா ஆன்சர், அவ்வளோதான் சரிங்களா. அப்போ என்னாவது அசல் 1000 எடுத்துக்கிறேன், இதாக கூட 3% பெறுகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெறுங்கன்னா 2 0 கேன்சல் பண்ண பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, ஆண்டு பெறுகிற 3 சரிங்களா, இவ்வளோதான். இதை பெருக்குனா ஆன்சர் 3 9 9 10 90ங்க கரெக்டாக. ஆல்ரெடி வந்து பார்த்தா 1150 கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு 90 கூட்டுங்க. கூட்டினா என்ன வருது பாருங்க, 0 4 1 2 1 1240 ரூபா அப்படின்னு வருது. இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா 1240 ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாகவே வந்துருச்சுங்க. ஸோ கடந்த 10 வருஷம் குரூப் 2 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தனி வட்டியில் வந்து 2022 குரூப் 4ல 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் 19 18 17 தலா ஒவ்வொரு கேள்வி, இந்த ஒவ்வொரு கேள்வியும் மடங்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் ஆச்சரியத்தின் உச்சக்கட்டம் என்னென்னா, இந்த 3 எக்ஸாமில் மடங்கை பேஸ் பண்ணி கேட்டேன்னா அந்த மடங்கு வந்து 2022 குரூப் 2ல கேட்கல சரிங்களா. அப்போது வரக்கூடிய குரூப் 2ல வந்து மடங்கை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்லேயும் ஒரு சம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 16ல வந்து பார்த்திங்கன்னா 16ல 2 கேள்வி கரெக்டு தானே, எஸ் 2 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 15 கேட்கல, ஒரே ஒரு எக்ஸாம் தான் கேட்கல. 14ல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி கடந்த 10 வருஷத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெகுலராக 1 அல்லது 2 கேள்வி, போன குரூப் 4 குரூப் 2ல வந்து 4 கேள்வியே கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தினா ஒரு கேள்வி தனி வீட்டில் உறுதி அப்படின்றது தெளிவாக புரியுது. இதுக்கு வந்து பார்த்தினா நீங்கள் பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குற பிளேலிஸ்ட்டுன்னு நீங்கள் அப்படி தெரிஞ்சா கூட பிளேலிஸ்ட்டு போவீங்க இல்லையா. போனீங்கன்னா 2024 குரூப் 2 தனி வட்டி அப்படின்னு எழுதியிருப்பேன், அதில் இருக்கிற சம்ஸை மட்டும் பார்த்தாவே போதும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது இதே மாதிரி வேறு ஒரு தலைப்பில் கடந்த 10 வருஷத்தில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.